ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு காஃபி கடை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாத வெப்சீரிஸ்லாம் ஏன் டிலே ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். எதனால் அப்படிங்கிற அஃபிஷியல் டிலே அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே பார்த்துருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஏன் அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம வீடியோஸில் இருக்கும், பார்த்துக்கோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நியூ வெப்சீரிஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி பண்ண அது எங்கள் ராஜா கலம் வெப்சீரிஸ், அருமசானியோட நியூ வெப்சீரிஸ் தான் வந்து லாக்டவுன் காதல். ஏ, அது எப்போ ரிலீஸ் ஆனது, எப்பப்பா சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறது, இப்போ தான் நம்மளுக்கு டைம் கிடச்சிது, இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மூணு எபிசோடில் என்ன இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் எபிசோட் எப்போ ரிலீஸ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? அண்ட் லாக்டவுன் காதல் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருந்தது. காதல் டிஸ்டன்சிங் நம்ம வெப்சீரிஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அண்ட் அது ஏறக்குறைய அதே மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. காதல் டிஸ்டன்சிங்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பியூர் லவ், அண்ட் லாக்டவுன் காதல் ஒரு சிங்கிள் பசங்க லவ் பண்ணால் எப்படி இருப்பாங்களோ அதை மாதிரி தான் இருந்தது. நம்ம கமர்ஷியல் ஃபிலிமில் எப்படிலாம் நம்ம விஜய் ஆக்ட் பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி தான் வந்து கேஷுவல் ஆக்டிங்காக ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதே எஃபோர்ட் போட்டு சூப்பராக நடிச்சிருக்காரு நம்ம விஜய். டேரக்டரோட ரைட்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஐ திங்க் கொரோனாவுக்கு அப்புறமா தான் வந்து ஸ்கிரிப்ட் டயலாக்லாம் எழுதியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சீக்வென்ஸ் அந்த இஷ்யூஸ்லாம் தகுந்த மாதிரியான டயலாக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு அஞ்சாறு கேரக்டருக்குள்ளே இவ்வளோ அழகாக கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத ஆச்சரியப்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அம்மா கேரக்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. அவங்களும் ஸ்ட்ரிக்டான அப்பாவாக வர்றவங்களும் ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. ஃப்ரெண்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருக்குமே ஃப்ரெண்டோட தான் வந்து ரொம்ப ஓவரான மர்ஜிங் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து இந்த மூணு எபிசோட்ஸுமே வந்து ரன் ஆகிருக்கு. ஹீரோயினை தயவு செய்து பேச விடுங்கப்பா, நார்த் இந்தியனாக இருந்தாலும் பேச விடுங்கப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி இருந்தது. அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம விஜய்க்காக தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஃபேனாக பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கமர்ஷியல் சினிமா இப்போ பார்த்தா எந்த ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் தான் வந்து இந்த வெப்சீரிஸ் கொடுத்துச்சு. எப்போ ரிலீஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நெக்ஸ்ட் ஃப்ரைடே கண்டிப்பாக ஃபோர்த் எபிசோட் ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த லாக்டவுன் காதல் எங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு எந்த எபிசோட் இந்த சீக்வென்ஸ் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காஃபி கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.